ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரிய சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாத்யா நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ் தங்கவேலு ஜோதிடர் வழங்கும் தாமத திருமணம் என்ற தலைப்பு. வணக்கம். ஆண் பெண் இருவர் ஜாதகங்களிலும் கல்யாணம் ஏன் தாமதமாகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு அமைப்பு, அனுபவ அமைப்பு. அனுபவ அமைப்பு அல்ல, பெரியோர்கள் சொல்லி கொடுத்தது. மேசராசி, சிம்மராசி, மிதுன ராசி, சிம்மராசி, துளாராசி, தனுசு ராசி, கும்பராசி ஆகிய ஏழு மான் ராசிகள் ஆகும். இந்த ஏழு ராசியிலே நவதேவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஏழு பேராவது அல்லது ஆறு பேராவது ஏழு பேராவது இருந்தால் திருமணம் வந்து தாமதம் ஆகுது. ரொம்ப லேட் ஆகித்தான் கல்யாணம் நடக்கும். ஆண் ராசிகளே அதெல்லாம் எதுக்கு? ஆண் ராசிகளே ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் அதிக கிரகம் இருந்தால் திருமணம் கட்டாயமாக தாமதமாகிறது. ஆண் ராசிகளில் மட்டும். ஆண் ராசி என்று சொன்னால் மேசராசி, சிம்மராசி, மிதுன ராசி, சிம்மராசி, துளாராசி, தனுசு ராசி, கும்பராசி ஆகிய ஏழு ராசிகள் ஆண் ராசிகள் ஆகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு சமாச்சாரம். கல்யாணம் லேட் ஆகுது, லேட் ஆகுதுன்னா காரணம் அதுதான். அப்புறம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான ரிஷபராசி, காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துளாராசி, இந்த ராசியிலே பாவக்கரங்கள் வீட்டிருந்தால் திருமணம் லேட் தான். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்புறம் அஷ்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், விஷாக நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், ஆயிலி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம், பரணி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நாலாம் பாதம், ஆயிலி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், பரணி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், திருவண்ண நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதம், மிருசீர்ஷ நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம். இந்த நட்சத்திர பாதங்களில் தேய்பிரி சந்திரன் இருக்க திருமணம் லேட் ஆகுது. வளர்பிரை சந்திரன் இருந்தால் அது தோஷம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரராசியில் உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து சரராசியில் ஏழாம் அதிபதி இருந்தால் இரண்டாம் திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஆனால் அது எல்லாத்துக்குமே வரும் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் வந்து 25 நடந்துவிடும், ஒரு சிலருக்கு 30 நடக்கும், ஒரு சிலருக்கு 31 நடக்கும், ஒரு சிலருக்கு 19 கூட நடந்துவிடும். அந்த மாதிரி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சரராசியிலே வீற்றிருந்தால் மேசராசி, கடகராசி, துளாராசி, மகர ராசி, இந்த நாளும் சரராசி. இந்த சரராசிலேயே இருந்தால் ரெண்டு தார யோகம் உண்டு இல்லை என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து ரெண்டாம் இடத்த அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் இவர்கள் 6, 8, 12 இருக்க அவர்கள் எத்தனை கிரகங்கள் கூடியிருக்கிறதோ அத்தனை கிரக பொண்ணு பார்த்து தட்டி போய் அப்புறம் கடைசியில் தான் ஒரு பொண்ணு செட் ஆகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. லக்னம் சரராசியாக லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி கூடிய சரராசியில் கேந்திரம் பெற இரண்டு மனைவியோடு வாழ்வார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இதையும் சொல்ல வேண்டும், கெட்டதையுமே சொல்லிட்டு இருக்க முடியாது. 2, 7 அதிபதி சுக்கர பகவான் 3 கூடி 6, 8, 12 இருக்க குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு சம்பந்தம் பெறாமல் இருப்பது திருமணமே ஆகாத நிலையாகும். குரு பகவானும் சந்திர பகவானும் தனியாக 6, 8, 12 நீசம் பெற திருமண யோகம் மிக தாமதம். சூரிய பகவான் குரு கூடி அஸ்தமனம் பெற்று லக்னத்தை அல்லது ஏழாம் பாவத்தை பார்க்க திருமணமானவுடன் மனைவி இறந்துவிடும் நிலை ஏற்படும். அதற்கு பின் தான் திருமணம் நடைபெறும். சுக்கர பகவான் இருந்து ராசிக்கு அதிபதி 6, 8, 12 லக்னத்துக்கு 6, 8, 12 இருக்க எத்தனை திருமணம் நடைபெற்றாலும் மனைவி இருந்துவிடுவார் என்பது விதியாகும். சுக்கர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான் இவர்கள் கூடி நிற்க திருமணம் தாமத திருமணம் நடைபெறும். சந்திர பகவான், சூரிய பகவான், புத பகவான், சனி பகவான், சுக்கர பகவான் இவர்கள் கூடி நிற்க திருமணம் நடைபெறுவதில்லை. குரு பகவான் சந்திர பகவானும் இணைந்து 6, 8, 12 இருந்து இவர்களில் ஏதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்றாலும் அஸ்தமனம் பெற்றாலும் திருமணம் நடைபெறுவது சாத்தியக்கூறு ஆகாது. சரி, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆண் ராசியிலே எத்தனை கிரகங்கள், அதாவது வந்து அதிக கிரகங்கள் நவதேவர்களிலே இருந்தால் திருமணம் வந்து கண்டிப்பாக லேட்டாகும். அப்புறம் அடுத்தபடியாக
மங்கையர் ஜாதகத்தில் 12 ராசிகளிலும் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் எந்த ராசியில் சேர்ந்திருந்தாலும் வாலிப வயதில் விதவியாகும் நிலை ஏற்படும். மாங்கல்யம் பறிபோகும் நிலை, பிரிவு, விவாகரத்து போன்ற நிலை கூட ஏற்படலாம். திருமண தடை ஏற்படலாம். சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து நிற்கும் ஸ்தானம் பாதிக்கப்படலாம். ஆண்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருந்தால், அது பெண்களுக்கு மட்டும்தான் சொன்னது, தொழிலில் வந்து பயங்கரமான கஷ்டம் வரும், தொழிலில் ஸ்திரமற்ற தன்மை இருக்கும், அலைச்சலும் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் எடுக்க முடியாத நிலை ஏற்படும். இது போன்ற ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் தட்சனின் கர்வத்தை அடக்க சிவபெருமானால் படைக்கப்பட்ட சிவனின் அம்சமான ஸ்ரீ வீரபத்ர கடவுளை வீரபத்ரர் சன்னதியிலே செவ்வாய்க்கிழமை நெய்தீபமேற்றி வெற்றிலை மாலை சாற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட உங்களுக்கு திருமணம், இந்த தோஷமெல்லாம் நீங்கிவிடும். அதாவது நாகப்பட்டினம், கும்பகோணம், தாராசுரம் இந்த இடங்களில் வீரபத்ர சுவாமிக்கு தனி சன்னதி இருக்கிறது. தனி கோயில் அமைந்துள்ள கும்பகோணம் ஆவுடையார் கோயில், தாரமங்கலம், தாடிக்கொம்பு, மதுரை, திருநெல்வேலி முதலிய இடங்களில் கோயில் தூண்களில் அகோர வீரபத்ரர், சில இடங்களில் அக்னி வீரபத்ரர் என்ற உருவ வேறுபாட்டுடன் விளங்கினார். திருவானைக்காவில் காவல் ஆலய மேற்கே மேலே விபூதி பிரகாரத்தில் சாந்த வீரபத்ரராக காட்சி தருகிறார். இவருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலையே கண்டிப்பாக வீரபத்ரர் இருந்தே தீர்வர், அவரை வழிபட்டிங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி தோஷம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கிவிடும். சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்தால் ஆம்பளைகளுக்கே தொழில் வந்து அவளை சரிப்பட்டு வராது. சும்மா எத்தனையை சம்பாரித்தாலும் சரி, எத்தனை இது பண்ணாலும் சரி, காசு தங்காது, நல்ல பேர் வாங்க முடியாது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வரும். ஆகியனால நீங்கள் வந்து வீரபத்ரருக்கு, அதாவது உங்கள் ஊரில் அருகில் உள்ள, இப்போ சொன்ன கோயிலுக்கு போக முடியாது பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை மணிக்கு போய் அதுக்கு கால நேரமெல்லாம் கிடையாது, ஆனால் சாப்பிடாமல் போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. ஒரே மாதத்துலேயே பண்ணிட்டு நிறுத்தக்கூடாது. முடிஞ்சளவுக்கு வந்து சூரிய பகவான் 360 டிகிரி 12 மாதத்துலேயே கிடைக்கிறார். 12 மாதம் நீங்கள் செய்தால் அங்கே அதை பற்றி உணரலாம். செய்து பார்த்தீங்க என்றால் நீங்கள் இப்போ வீரபத்ரரை வணங்காமல் இருக்க மாட்டீர்கள். உங்கள் ஜாதகத்தில் முதல்ல வந்து மனுஷனுக்கு தேவை தொழில், வாழ்வு, இது மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கல்யாணத்துலேயும் லேட்டு எதுவும் தேட்டு. அதே மாதிரி மங்கையர்களுக்கும் அப்படித்தான். சூரியன் செவ்வாய் சேர்ந்து தான் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு மாதத்துலேயே பண்ணுனா சரியாயிருமா? ஒருவேளை சாப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு சாப்பிடாமல் இருந்துக்கலாமா? இது வந்து நான் ஒரு கேள்வி போட்டுக்கிறேன், உங்களை நான் குத்துறதாக இல்லை. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்யாண தடை இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சாஸ்திரத்தினுடைய நியதி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் 14 செல்வம் விட்டு பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணியை வணங்கி நன்றி. மேலும் அடுத்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.